ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற அதிரடி திருப்பங்கள் முடிவுக்கு வந்துள்ளன. நில மோசடி வழக்கில் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. இதனிடையே புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருந்தவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் மற்றும் இடைத்தரகர்களுடன் இணைந்து நிலங்களுக்கான உண்மையான விலையை மாற்றி மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் அளித்தது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலங்களும் மோசடி செய்யப்பட்டன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை தொழிலதிபர்கள் பலரை கைது செய்தது. மேலும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கும் சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்ற சோரன் திடீரென காணாமல் போனார். எனினும் இரு நாட்களுக்கு பிறகு ராஞ்சியில் தனது வீட்டில் அமைச்சர்கள் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதே நேரத்தில் டெல்லியில் உள்ள ஹேமந்த் சோரன் இல்லத்தில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை 36 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் BMW காரை பறிமுதல் செய்தது. இந்த நிலையில் நேற்று ராஞ்சியில் உள்ள ஹேமந்த் சோரன் இல்லத்தில் வைத்து அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவரை கைது செய்வதற்கான வாரண்டை அடித்ததாக தெரிகிறது. அதை ஏற்க மறுத்த அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதில் கையெழுத்திடுவதாக கூறியுள்ளார். இதையடுத்து அமலாக்கத்துறையுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற ஹேமந்த் சோரன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனிடம் வழங்கினார். இதையடுத்து வீடு திரும்பிய ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை ராஞ்சியில் உள்ள தங்களது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று கைது செய்தது. அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. இதனிடையே புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் தேர்வு செய்யப்பட்டார். எனினும் அவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் இதுவரை அழைக்கவில்லை. ஹேமந்த் சோரன் கைதிற்கு காங்கிரஸ் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராகுல்காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் எதிர்க்கட்சிகளை ஒழிக்கும் பணியை அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட மத்திய அமைப்புகள் செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார்.